திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18 தேதிகளில் அதி கனமழை பெய்தது. அதி கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடியில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. தற்போது மழை நின்றுள்ளதால் தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது. அதேபோல் மீட்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அதி கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆலோசகர் கர்னல் ஏ பி சிங் தலைமையிலான குழு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளது. ஆய்வுக்கு பின் வெள்ள பாதிப்பு விவரங்களை இந்த குழு மத்திய அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளது. தென் மாவட்டங்களில் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையால் அம்மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் 4 மாவட்ட வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து இன்று இரவு விமானம் மூலம் மதுரை செல்கிறார். அங்கிருந்து நாளை தூத்துக்குடி மாவட்டம் சென்று வெள்ள பாதிப்பு பகுதிகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார். மத்திய குழு வருகையை முன்னிட்டு முதலமைச்சரின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையால் அம்மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனிடையே கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு பின்னர் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து 5 அருவியில் மட்டும் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தன. தற்போது வெள்ளம் வடிந்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அத்தியாவசிய சேவைகள் துறை தவிர அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. கனமழையால் அப்பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தொடர்ந்து 3வது நாளாக சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் விமான சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் வானிலை சீரானதும் விமான சேவை தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது மிக்ஜாம் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்து கோரி கோரிக்கை மனு அளித்தார். அதில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,33 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2,000 கோடி ரூபாயை அவசர நிவாரண நிதியாக வாழ்வாதார உதவிக்காகவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காகவும் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களில் தற்போதைய நிலவரத்தை மறு ஆய்வு செய்யவும் மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கான அதிகபட்ச வளங்களை திரட்டும் சாத்தியம் குறித்து விவாதிக்க மத்திய அமைப்புகள் மற்றும் ஆயுதப்படைகளின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ராணுவம், கடற்படை, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து யாரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ராஜ்பவன் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள கோரிக்கை விடுத்து மாநில அரசு சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர்.
இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நடைபெற்று வருகிறது. காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் மும்முனை தாக்குதலை தீவிரமாக நடத்தி வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசினார். இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினேன். இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்தும், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து குறித்தும் பேசினோம். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவில் மீட்டெடுப்பதில் இந்தியாவின் நிலையான நிலைப்பாட்டை எடுத்துரைத்தேன் என தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் நான்காவது ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட 28 கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் முடிந்த பிறகு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா கூட்டணி சார்பில் டிசம்பர் 22 நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும். கட்டடம் திறப்புக்கு செல்லும் பிரதமர் மோடி பாராளுமன்றம் வர மறுக்கிறார். பாராளுமன்ற அத்துமீறல் குறித்து பிரதமர் உள்துறை அமைச்சரிடம் விளக்கம் கேட்பதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலை எங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டத்தில் 2 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரயிலில் இருந்த பயணிகளை பத்திரமாக மீட்ட மீட்புக் குழுவினர் வாஞ்சி பணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.